எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் சுக்கிர திசை என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சுக்கிர திசையை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, சுக்கிர திசை வரப்போகுது, நிறைய சுக்கிர திசையில் நம்ம நிறைய லாபம் அடையலாம், சுக்கிர திசை அப்படின்னா சுக்கிரன் அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதெல்லாம் உண்மையா, சுக்கிர திசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்ப்போம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து ஜாதகத்தில் வந்து களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரனுக்கு வந்து இரண்டு வீடுகள் இருக்குது. ரிஷபம் வந்து சுக்கிரனோட வீடு, துலாம் வந்து சுக்கிரனோட வீடு. இரண்டு வீட்டுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். அதில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை தான் முதல் திசையாக வரும். சுக்கிர திசை வந்து 20 ஆண்டுகள் நடக்கும் வாழ்க்கையிலும். இது வந்து ஒரு பெரிய திசை. எல்லா நம்ம திசை வந்து சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. சூரிய திசை, கேது திசை, செவ்வாய் திசையெல்லாம் இது மாதிரி வந்து குரு திசை அதெல்லாம் 16, புதன் 17 அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் லாங்காக பெரிய திசை வந்து, நீளமான திசை வந்து சுக்கிர திசை 20 ஆண்டுகள் நடக்கும். சரி, இந்த 20 ஆண்டுகளும் சுக்கிரன் வந்து அவருடைய திசையில் எல்லா ஜாதகருக்கும் அள்ளி கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிர திசையில் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து இயற்கையான சுபர் தான். ஆனால் லக்னங்களுக்கு சுபர் பாபர் அப்படியும் இருக்குது. சுக்கிரன் சில லக்னங்களுக்கு வந்து யோகாதிபதியாக வருவார், சில லக்னங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வருவார். அந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும். சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருந்து திசை நடத்தினார் அப்படின்னா அவர் நல்ல பலன்களை கொடுப்பார், நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கணும். சுக்கிரன் வந்து எப்படியாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கலாம் அல்லது உச்சமாக இருக்கலாம், நட்பு வீட்டில் இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருந்து திசை நடத்தினார்னா நல்ல பலன்களையே கொடுப்பார். சுக்கிரன் வந்து ஒரு நீசமாக இருந்து, ஒரு பகை வீட்டில் இருந்து, அஸ்தங்கமாயிருந்து அந்த மாதிரியெல்லாம் திசை நடத்தினா நம்ம சுப பலன்களை எதிர்பார்க்க முடியாது. இதை பொறுத்து தான் சுக்கிரனுடைய பலன்கள் இருக்கும். சுக்கிரன் வந்து நல்ல இடங்களில், நல்ல ஸ்தானத்தில் சுபரோட சேர்க்கை பெற்று பார்வை பெற்று இருக்கணும். சுக்கிரன் வந்து இப்போ 6, 8, 12 இருந்து திசை நடத்தினா இப்போ நம்ம நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்க முடியாது. 6, 8, 12 இல்லாமல் நல்ல கேந்திரங்கள்லேயோ திரிகோணங்கள்லேயோ நல்ல இடங்களில் சுபர் ஆதிபத்தியம் பெற்று, நல்ல சுபரோட சேர்க்கை பெற்று அந்த மாதிரி வந்து இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் சுக்கிர திசையில் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் வந்து வாகனக்காரகன், அதனால் நல்ல வண்டி, வாகனாதி, வாகனங்களையெல்லாம் வாங்குகிற யோகத்தை இந்த சுக்கிர திசையில் கொடுப்பார். வாகனங்கள் அப்படின்னா நல்ல லக்ஸூரியான ஒரு சொகுசான வாகனங்களாக கூட இருக்கும். நார்மலான வாகனங்களை விட வந்து சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு வசீகரம், ஒரு கவர்ச்சி, ஒரு ஆடம்பரம், ஒரு சொகுசு, அதுக்கெல்லாம் காரகமான கிரகம். சுக்கிரனோட ஆதிபத்தியம் பெற்றவங்களே பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே ஒரு ரொம்ப பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு பெண்கள் எடுத்து வசீகரம், கவர்ச்சி, லக்ஸூரி, ஆடம்பரம், சுகபோகம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். மகிழ்ச்சி, கேளிக்கை, கொண்டாட்டம், இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நீசமாக இருந்தால் அந்த உலகத்தில் உள்ள ஒரு சுகபோகங்களை எப்படி அனுபவிக்க முடியும் சொல்லுங்கள். இல் வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து களத்திரக்காரகன், காம களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் தான், சுக்கிரன் ரொம்ப ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிரகம். அப்போ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்து திசை நடத்தினா நல்ல சுகபோகமான வண்டி வாகனாதிகள் கிடைக்கும். வீடு, ஆடம்பரமான வீடு, ஒரு நல்ல வசிக்கக்கூடிய வீடு, நல்ல வந்து பெண்கள் எடுத்து வந்து நல்ல லாபம் வந்து அவங்களுக்கு அந்த சுக்கிர திசையில் அவங்களுக்கு பெண்களால் நல்ல லாபம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு தங்கச்சி, ஒரு சகோதரி, அவங்களுக்கு திருமணங்கள் அந்த மாதிரி சுகபோகமான வைபவங்கள் எல்லாம் நடக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல நிகழ்வுகள்லாம் வந்து சுக்கிர திசையில் நடக்கும். சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து, நல்ல ஸ்தானத்தில் இருந்து நல்ல சுபர் சேர்க்கை பெற்று திசை நடத்தினால். இப்போ வந்து அந்த சுக்கிர திசை வந்து எந்த ஏஜில் வருது அப்படின்னு பார்க்கணும். சுக்கிர திசை வந்து இப்போ பரணி, பூரம், பூராடம் போன்ற சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இளமை காலத்திலேயே சுக்கிர திசை வந்துடும். கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கேது திசையோட இருப்பு போக அடுத்தாப்புலேயே சின்ன வயதிலேயே சுக்கிர திசை வந்துடும். ஏன்னா கேது திசை வந்து மொத்தமே 7 ஆண்டுகள் தான். அதனால் அவங்களாம் இளமை காலத்திலேயே சுக்கிர திசையை அனுபவிப்பாங்க. அந்த இளமை காலத்தில் நடக்கிற சுக்கிர திசையை வந்து குட்டி சுக்கிரன்
சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறது. அந்த குட்டி சுக்கிரன் காலத்தில் அது கொஞ்சம் பெற்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்கும், கொஞ்சம் படிப்பில் இதையெல்லாம் கொடுக்கும். ஒரு வாலிப வயது நடுவயதில் சுக்கர திசை வரும்பொழுது சுக்கிரன் வந்து ஒரு காதலில் ஆர்வத்தை அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாரு. மிடில் ஏஜில் வந்து சுக்கர திசை வரும்பொழுது அவங்க நல்லா வீடு கட்டுறது அந்த மாதிரி பாக்கியங்களையெல்லாம் பெறுவாங்க. அந்திம காலத்தில் கொஞ்சம் வயதான காலத்தில் சுக்கர திசை வந்தால் அவர்களும் நல்லா அந்த ரிட்டையர் லைஃப்பில் நல்லா சந்தோஷமாக நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருப்பாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து பகை நீச அஸ்தமனம் பெறாமல் இருந்தால் நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சுக்கிர திசையே வராது. இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஆரம்ப கால திசை வந்து இப்போ 120 ஆண்டுகள்லாம் யாரும் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து ஒரு ஜாதகருக்கு கொடுக்கப்பட்ட வயது வந்து 120, அந்த மாதிரி தான் திசைகளை வந்து பிரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சூரியனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கிர திசையே லைஃப்பில் வராது, அந்த மாதிரியும் இருக்கும். அதனால் நம்ம சுக்கிர திசை அப்படின்னா பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கிர திசைனா நமக்கு அப்படியே சுக்கிரன் அள்ளி கொடுத்துருவாரு அப்படின்லாம் இல்லை. சுக்கிரன் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்காரு, தசாநாதன் வந்து எந்த இடத்துல இருக்காரு, அது லக்னத்துக்கு எத்தனாம் இடம், அது யாருடைய வீடு, சுபருடைய வீடா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து நல்ல இடத்துல இருந்து நல்ல சுபர் சேர்க்கை பெற்று நல்ல சுபர் பார்வை பெற்று அவர் திசை நடத்தினார் அப்படின்னா நல்ல இந்த சொன்ன சுகபோக பலன்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதற்கு எதிரான பலன்களை தான் கொஞ்சம் வந்து நீசமா பகையா இருக்கும் பொழுது கொஞ்சம் நோய் நொடி, கொஞ்சம் வந்து ஒரு பணப்புழக்கம் இல்லாத நிலை. சுக்கிரன் நல்லா இருக்கும்போது நல்ல பணப்புழக்கம் இருக்கும், சுக்கிரன் வந்து பலவீனமாக இருக்கும் பொழுது பணப்புழக்கம் இல்லாத நிலை, அந்த மாதிரி நிறைய சிரமங்களை கொடுப்பாரு. அந்த மாதிரி சுக்கிரன் திசை நடத்தினா சுக்கிரனை வந்து வழிபாடு பண்ணணும். சுக்கிரனை வந்து வெள்ளிக்கிழமைகளில் நல்ல மொச்சை பயிர் வைத்து ஒரு வெண்ணிற வஸ்திரம் சாத்தி ஒரு வெண்தாமரை மலர் வைத்து சுக்கிரனை வழிபட கொஞ்சம் சுக்கிரனுக்கு பிரீத்தி பண்ணணும்னா அந்த சுக்கிர திசை அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதோட அசுபத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும். இதுதான் சுக்கிர திசை அப்படின்னா எல்லாம் ஒரே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலையை பொறுத்து தான் சுக்கிர திசை வந்து பலன்களை கொடுக்கும். ஆனால் நல்லா இருந்தாருன்னா நல்ல சுப பலன்களை நல்லாவே கொடுப்பாரு. சுக்கிரன் கொஞ்சமாலாம் கொடுக்க மாட்டாரு, நல்லா அள்ளி கொடுப்பாரு. நல்ல சுகபோகமாக லக்ஸூரியா அப்படி ஒரு மன மகிழ்வா, சுக்கிரன் அப்படின்னாலே மகிழ்ச்சி தான். சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க கலைத்துறையிலாம் இருக்கலாம், நல்லா வந்து மீடியா சினிமா அந்த மாதிரி இதிலெல்லாம் கூட சுக்கிரன் வந்து நல்ல வலுவாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இதில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டம், கேளிக்கை, சந்தோஷம், உல்லாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் சுக்கிர திசையுடைய பலன்கள். உங்களுக்கும் சுக்கிர திசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்காரு அப்படின்னு பாருங்கள். இதுதான் சுக்கிர திசையுடைய பலன்கள். இது மாதிரி நம்ம இதே மாதிரி சனி திசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம், ராகு திசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு திசையை பற்றியும் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.